பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜபமலையினுடைய முன்பகுதியில் நின்று உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். இதுதான் ஃப்ரெண்டு கேட். இங்கே தான் ஜபமலைக்கு உள்ளே நுழைய வேண்டும். எங்கள் அருமையான ஒரு ஜப கை ஒன்று வைத்திருக்கிறோம், ஜபத்தை நினைவுபடுத்தும்படியாக. சரி, இன்றைக்கு ஒரு வேத வசனத்தை பார்க்கலாம். ஒன்று யோவான் 3:16 இயேசு தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்புன்னா என்ன? அன்புக்கு ஒரு எல்லாருமே அன்பாக இருக்கிறோம், அன்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அன்புக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் டக்குன்னு சொல்ல முடியாது. நான் வந்து பியூசி படிக்கும்போது, பிரி யூனிவர்சிட்டி படிக்கும்போது, கல்லூரியிலே தமிழ் ஆசிரியர், அவர் ஒரு இஸ்லாமிய ஆசிரியர், அவர் வந்து திருக்குறளில் அன்பு என்கிற தலைப்பில் 10 திருக்குறளை நடத்தினார். அதற்கெல்லாம் விளக்கம் கொடுத்தார், அன்பை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று. 10 குறளுக்கும் விளக்கம் கொடுத்துட்டு அவர் சொன்னார், இந்த அன்புக்கு ஒரே ஒரு உதாரணத்தை என்னால் சொல்ல முடியும் என்று சொன்னார். வகுப்பு நடந்து கொண்டிருக்கும்போது சொல்லிட்டு அவர் சொன்னார், இயேசுவை தான் உதாரணமாக சொல்ல முடியும். அவர் மனு கொலத்திற்காக, பாவிகளுக்காக சிலுவையிலே தன் ஜீவனையே கொடுத்து அன்பு கூர்ந்தார் என்று இயேசுவை குறித்து அவர் சொன்னார். அதைத்தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறாரு. அவர் சிலுவையிலே ஜீவனை கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்புக்கு உதாரணம் இயேசு கிறிஸ்து தான். நம் மேலே வைத்த அன்பினால் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். முழு உலகத்தின் மேலே வைத்த அன்பினால் முழு உலகத்திற்காக தன் ஜீவனை கொடுத்தார். அந்த அன்பை நினைத்த நானும் அதே மாதிரி அன்பாக இருக்கணும். அந்த இயேசுவின் சிலுவை அன்பை எனக்கு வேணும்னு கேளுங்க. அந்த அன்பை பெற்றுக்கொள்ளுங்க, அன்பாக நடந்து கொள்ளுங்க. தகப்பனே, நீங்கள் சிலுவையில் சிந்தின அந்த இரத்தம், நீர் பட்ட பாடுகள் மூலமாய் அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்ததற்காய் ஸ்தோத்திரம். நாங்களும் அந்த சிலுவையின் அன்பினால் நிறைந்து அன்புள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.